ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அப்பாவை அடிச்சிட்டோமே அப்படின்ற மன வருத்தத்தில் பிரபா கிட்ட மன்னிப்போம் கேட்குறாங்க. பக்கம் அனாமிக்க விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க பிரபா. இன்னொரு பக்கம் மகா தாத்தாவுக்காக சூர்யா மேலே அன்பாவும் காதலாவும் இருக்க மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மகா பரிமாறதன் பேரில் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறமா சூர்யா கை கழுவிட்டு அந்த கிளாத் எடுத்து துடைக்கலான்னு வர்றாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மகா என்ன பண்றாங்க, அந்த கிளாத் பக்கத்திலேயே தன்னோட முந்தானையும் வச்சிடுறாங்க. சூர்யா கவனிக்காம அந்த முந்தானை எடுத்து துடைக்க உடனே மகா நடிச்ச மாதிரியே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக, ஏங்க இங்கதான் துணி இருக்குல்ல, எதுக்காக என்னோட முந்தானையில துடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் நடிக்க ஆரம்பிக்க, அந்த சமயத்துல மகாவை பார்த்த சூர்யாவோட அப்பா, இல்லம்மா சின்னதுலதான் அவங்க அம்மாவோட முந்தானையை தான் பிடிச்சி துடைச்சிட்டு இருப்பான், இப்ப உன்னோட முந்தானையை பிடிச்சி துடைக்க ஆரம்பிச்சிட்டானா, அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காமெடியா பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே காயத்ரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. பண்ணி மதன் ஐஸ்வர்யா ரெண்டு பேரையும் பேசுகிற தருணத்தில் சூர்யா கூட்டிகிட்டு வந்து காட்ட நினைக்கிறாரு. சூர்யாவும் எதர்ச்சியாக பார்க்குறாரு. நேரத்தில் ஐஸ்வர்யா யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் எழும்போது தவறாக நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளேயே மனசுக்குள்ளே தோணுதுச்சாச்சு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. சமயத்தில் மகாவும் இதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்காகக்கா இந்த நேரத்தில் அவன் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஐஸ்வர்யாவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படியாக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கேட்குறாங்க. பக்கம் சூர்யா மகாவை பார்த்து ஐஸ்வர்யா பார்த்து விசாரிக்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஐஸ்வர்யா கூட படித்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா பற்றி தப்பாக சொல்ல வரும்போதே பார்த்தீங்கன்னா மகா எங்கள் அக்கா அப்படிலாம் கிடையாது, ஏன் அவளை பற்றி தப்பாலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த பக்கம் கௌதம் எல்லாரோட முன்னிலையிலும் ஐஸ்வர்யா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்தி நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலேயும் நீ எதுக்காகடி இங்கே இருக்க, வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கழுத்தை பிடிச்சி வெளியில் சொல்கிற சமயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க ஐஸ்வர்யா. நீ திரும்பவும் நடிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேட்க, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேள்வி கேட்குறதன் பேரில் டாக்டரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணுறதன் பேரில் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வயிற்றில் வளர்றது என்னோட குழந்தை இல்லை அவளோட பாய் ஃப்ரெண்டோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிற்க, ஒரு பக்கம் ஐஸ்வர்யம் அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவம் அந்த ஐஸ்வர்யா திடீர்னு பலால்னு கண்ணத்தை காட்டி ஓங்கி அறையிறாங்க. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நீ அடிக்கடி யாரையோ பார்க்க போயிட்டுருக்கல, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் மதனை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப, இதில் ஒரு பிரளயமே ஏற்படுது. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவுக்கு சாதகமாக மகா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, எங்கள் அக்கா மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தியும் பேசுகிறாங்க.